Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேர்க்கடலை குழம்பு. பேர்க்கடலை குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு அரை கப்பு வேர்க்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதை அரை மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ரெண்டாக வெட்டி அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சை அளவுக்கு குறைவாக வந்து புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். கால் முடி தேங்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சட்டுன்னு வந்து வதங்கிடும், வதங்கிட்டு காமிக்கிறேன். நல்லா வதங்கிச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அது மாதிரி மல்லித்தூள் நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து மசாலா வந்து கருகிடும். வெளிச்சம் வதங்கினோடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி இருக்குது பார்த்தீங்களா, புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நம்ம வச்சுக்கலாம். இன்னும் 1/4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கிட்டு வந்து பொரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலையை சேர்த்துடலாம். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், இந்த மசாலா வறச்சிடலாம். 2 பல் பூண்டு, மிளகு, சீரகம், தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்போட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சு மசாலாலாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த வேக வச்சு வச்சுருக்கிற நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை தண்ணியோடைய இருந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவை இருக்குல்ல, தேங்காய், ஜீரகம், மிளகு, அந்த கலவையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். நம்மளுடைய குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம வந்து இதில் வந்து இந்த கருவேப்பிலை மேலாப்பில் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா. கொத்தமல்லி போடுறான்னு போடலாம், அதை விட வந்து உங்களுக்கு கருவேப்பிலை போட்டு இதை கொதிக்கும் போது இறக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய வேர்க்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. மிளகுலாம் போடுறதுனால இந்த சீசனுக்கு ஏற்ற குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.